ஜெர்மனியில் மே மாதம் பாவனைக்கு வரும் 49 யூரோ பயண அட்டை. ஜெர்மன் முழுவதும் பயணம் மேற்கொள்ளக்கூடிய 49 யூரோ பயண அட்டை விரைவில் பாவனைக்கு வர இருக்கிறது. இதற்கிடையில் பிலிப் பாஸ் நிறுவனம் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டாஸ்லான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பயண அட்டையானது 49 யூரோவுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது. அதாவது ஜெர்மன் முழுவதும் பிராந்திய போக்குவரத்து சாதனங்களில் இந்த பயண அட்டை ஊடாக பயணம் மேற்கொள்ள முடியும். அதனால் ஜெர்மனியர்கள் மிக ஆர்வமாக உள்ள நிலையில் பிலிப் பாஸ் நிறுவனம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் பல இடங்களில் இந்த பிரயாண அட்டைகளை வாங்க முடியும் என தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் சம உதவி பணத்தில் வாழ்கின்றவர்கள் மற்றும் மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்களுக்கு ஏதாவது சலுகை கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதேவேளையில் இவ்வகையாக ஏற்கனவே ஜொசியா டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற சம உதவி பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரயாண அட்டை விடயத்தில் சில மாநிலங்கள் தன்னிச்சையாக முடிவை எடுப்பதற்கு உரிமை உண்டு என்பது தெரிய வந்திருக்கிறது.